ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடிகர் விஜயுடைய கல்வி விருது வழங்கும் விழா நடந்துச்சு. அந்த விழா வேற ஒன்றும் இல்லை, அவருக்கான மார்க்கெட்டிங் விழா தான். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சதுரங்க வேட்டை படம் தாங்க ஞாபகம் வந்துச்சு. எம்எல்ஏ, இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க எம்டி என்னை பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட பிஎம்டபிள்யூ கார் வெளியில் நிற்குது. தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒண்ணுனா இவர் துடிப்பாரு. நம்ம ஆசைப்பட்டு ஏதாச்சும் கேட்டா அது எதுவா இருந்தாலும் இவர் பண்ணுவாருங்க. அவர் யாரு? நம் கவலை எல்லாம் மறந்து இன்று பறவை போல் பறந்து இங்கு வந்து அமர்ந்து கல்வியில் சிறந்து மாணவர்களை நன்கு அறிந்து தளபதி கொடுத்திருக்கிறார் நல்ல விருந்து. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. எங்க ஒரு தங்கச்சி ஒரு அண்ணனுக்கு இப்படிதான் ரோஜா பூலாம் கொடுப்பாங்களா? அதையும் இவரு வெக்கமே எல்லாம் வாங்கிக்கிறாரு. சரி, இந்த பொண்ணுக்கு தான் அறிவு இல்லை, விஜய்க்கும் அறிவு இல்லை, இந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்குமா அறிவு இல்லை? எப்படி சிரிக்கிறாங்க பாருங்களேன். ஒத்த ரோஜா, பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கம்மா, ரொம்ப அழகாக வளர்த்துருக்க, நன்றி, ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாங்க. இந்த விழா முழுக்கவே இப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க, அவர் என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணாலும் ஒரு சில நல்லதுகள் செய்கிறாரே, இவ்வளோ மாணவர்களுக்கும் நல்லது செய்கிறார்ல அப்படின்னு சொல்லுவீங்க. இது எப்படி தெரியுமா நீங்கள் பார்க்கணும், நாய்க்கு போடுற எலும்பு துண்டுகள் மாதிரி தான் பார்க்கணும். ஆமாம், இவர் இவ்வளோ செலவு செய்கிறதெல்லாம் இவருடைய பாக்கெட் மணி மாதிரி. நீங்களே பாருங்கள், சினிமாவில் மட்டும் இவர் ஆண்டுக்கு 200 கோடி சம்பாதிக்கிறார். ஒரு சாமானிய மனிதன் அவனுடைய வாழ்நாள்லேயே இதில் ஒரு 10% பார்க்கறது கூட பெருசு. ஆனால் இங்கே விஜய் ஒவ்வொரு ஆண்டுமே 2 கோடி சம்பளம் வாங்கிட்டுருக்கார். இவர் நினச்சாருன்னா அரசியலுக்கே வர தேவையில்லை, இவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யலாம். ஆனால் அப்படிலாம் உதவி செய்ய போகிறதில்ல, ஏன்னா இவருமே இந்த பிண்டாரிகளுடைய ஆள் தான், திட்டமிடப்பட்டு இறக்கிவிடப்படுறவர் தான். அதனால தான் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் செஞ்சிட்ருக்காங்க. சின்ன சின்ன எலும்பு துண்டுகளை நாய்களுக்கு போடுற மாதிரி இது மாதிரியான நாடகங்கள்லாம் நடத்திட்டுருக்காங்க. இவ்வளவு தூரம் இவங்களால் எப்படி இப்படி ஏமாற்ற முடியுது? ஒரு நடிகனை மக்கள் ஏன் தலைவராக பார்க்குறாங்க? அதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ரீல் லைஃப்க்கும் ரியல் லைஃப்க்கும் வித்தியாசம் தெரியாதது தான் இங்கே பிரச்சனையே. ரீல் லைஃப் அதாவது சினிமாவில் இவர் செய்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு ரியல் லைஃப்லேயுமே இவரை ஹீரோவாக பார்க்குறாங்க, இவர் சொல்கிறத நம்புகிறாங்க. ஆனால் உண்மை என்னதுன்னா ரீல் லைஃப் வேறு, ரியல் லைஃப் வேறு. இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா, ரீல் லைஃப்பில் அதாவது சினிமாவில் நடிகர் விஜய் ஆளுங்கட்சிகளை எதிர்த்திருப்பார். ஆனால் இங்கே ரியல் லைஃப்பில் நடிகர் விஜய் எந்த கட்சியை எதிர்த்தார் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ரீல் லைஃப் அதாவது படங்களில் பார்த்தீங்கன்னா, பல படங்களில் இப்போ இருக்கிற ஆரிய திராவிட கட்சிகளை பயங்கரமாக விமர்சிச்சிருப்பார். கத்தி படமாக இருக்கட்டும், சர்க்கார் படம் அப்படின்னு பல படங்களில் இந்த ஆரிய திராவிட கட்சிக்கு எதிரான கருத்தை பேசியிருப்பார். அது சர்ச்சையாகவே மாறியிருக்கும். இது அவருடைய ரியல் லைஃப். ஆனால் ரியல் லைஃப்பில் என்ன செஞ்சுருக்காரு பார்த்துருவோம் வாங்க. ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம், அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். அதாவது இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அதனால் வந்த ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்டவர் என்னை மீட் பண்ணுறது வந்து மீட் பண்ணது எனக்கும் சரி, என் ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி, ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். என்னங்க ராகுல் காந்திக்கு சொம்பு தூக்குறாரு? சரி சரி, அவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளராக இருப்பார். அடுத்த விஷயம் பார்ப்போம். நடிகர் விஜயை கோவையில் சந்தித்து பேசினார் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி. கருப்பு பணத்தை ஒழிக்க பிரதமர் மோடி எடுத்துள்ள நடவடிக்கைக்கு நடிகர் விஜய் வரவேற்பு தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக இது வந்து உண்மையிலே நம்ம நாட்டுக்கு ஒரு தேவையான, ஒரு துணிச்சலான, வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்துவிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.
ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும் போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத, யாரும் பண்ண யோசிக்காத ஒரு ஒரு சிறப்பான பெரிய முயற்சி தான் அது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த தவறும் இல்லை. என்னங்க மோடிக்கு சொம்பு தூக்குறாரு? ஓ, ஒருவேளை அவர் பிஜேபி ஆதரவாளரா? அடுத்த விஷயம் பார்ப்போம். அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள், அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் இந்த கனிமொழி. இந்தியாவிலேயே பரம்பரை பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். என்னங்க கருணாநிதியும் அவர் குடும்பத்தையும் இப்படி புகழ்றாரு? ஓ, அப்ப வந்து இவர் திமுக ஆதரவாளரோ? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் ஆசைப்பட்டிருக்காங்கன்றது எனக்கு இப்போதான் தெரிஞ்சது. அதனுடைய ரிசல்ட் தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, இவ்வளோ பெரிய ஒரு மெஜாரிட்டி டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. மேடம் ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு மக்கள் இயக்கம் சார்பாக இதுக்கு உழைச்ச என்னுடைய அத்தனை ரசிகர் மன்ற தலைவர்களுக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னை நன்றி. என்னங்க இது, ஜெயலலிதாவையுமே இப்படி புகழ்ந்து தள்ளியிருக்காரு, அப்ப இவருடைய ரியல் லைஃப்ல ஒருத்தர கூடவா எதிர்க்கல? முதல்ல பார்த்தோம்ல, இங்க ராகுல் காந்திக்கு ஆதரவா பேசியிருப்பார். இது எந்த சமயம்னா 2009 லோக்சபா தேர்தல். அந்த சமயத்துல தான் ராகுல் காந்தியை போய் பார்த்துருக்காரு. அந்த தேர்தலில் வின் பண்ணதுமே ராகுல் காந்தி தான். அதாவது யார் வின் பண்ண போறாங்களோ அவங்க நல்லவங்கன்னு மக்கள் மனசுல பதிக்கிறார். அடுத்து பாருங்க, இங்கே மோடி கிட்ட போய் பேசியிருக்காருல, இது எப்போ தெரியுமா? இது 2014 லோக்சபா தேர்தல். அப்போ தேர்தலுக்கு முன்னாடி மோடியை போய் சந்தித்து பேசிட்டு வந்திருக்கார். அந்த தேர்தலில் வின் பண்ணதுமே மோடி தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க நல்லவங்கன்னு மக்கள் மனசில் பதிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த டீமானிட்டைசேஷன், இதனால் எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் வந்துச்சு. இது முழுக்க முழுக்க ஃபேக்குன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மக்கள் பலருமே பணத்தை மாத்துறதுக்கு வெயிலில் நின்று இறந்துலாம் போயிருக்காங்க. ஆனால் இவர் பாருங்களேன், மோடிக்கு ஆதரவாக இந்த டீமானிட்டைசேஷனை நியாயப்படுத்தி பேசியிருக்கார். அடுத்த விஷயம் பாருங்க, இதுவுமே இதுக்கு முன்னாடி பார்த்தது போல தாங்க. 2011 தமிழ்நாடு சிஎம் எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது ஜெயலலிதா. அதனால் ஜெயலலிதாவுக்கும் சொம்பு தூக்கியிருக்கார். அடுத்து பாருங்க, இதுதான் மிக முக்கியமானது. அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது எப்போ தெரியுமா இவர் பேசியிருக்காரு? 2010 ஈழப்போர் நடந்து 1 ஆண்டு தான் இருக்கு. இந்த ஈழ மக்களுக்கு கருணாநிதி செஞ்ச துரோகம் அனைத்து தமிழர்களுக்குமே தெரிஞ்சு கருணாநிதி மேலே மக்கள் கோபத்தில் இருந்தாங்க. ஆனால் இவரை பார்த்தீங்களா எப்படி பேசி வச்சிருக்காருன்னு? கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதாவது இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அதனால வந்த ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத, யாரும் பண்ண யோசிக்காத ஒரு ஒரு சிறப்பான பெரிய முயற்சி தான் அது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த தவறும் இல்லை. கண்டிப்பாக இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்துவிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் ஆசைப்பட்டிருக்காங்கன்றது எனக்கு இப்போதான் தெரிஞ்சது.
அதனுடைய ரிசல்ட் தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, இவ்வளோ பெரிய ஒரு மெஜாரிட்டி டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. மேடம் ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த நேரத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு மக்கள் இயக்கம் சார்பாக இதுக்கு உழைச்ச என்னுடைய அத்தனை ரசிகர் மன்ற தலைவர்களுக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என் நன்றி. போறது பகையில்லாம போறீங்களா? இவர் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு சினிமா நடிகர்களையுமே இந்த பிண்டாரிகள் ஒரு கருவியாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நடிகர்கள் மூலம் அவங்க யாரை ஆதரிக்கணும்னு மக்கள் மனசில் திணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இங்கே இந்த நடிகர் விஜய். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், நடிகர் விஜயுடைய ரீல் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற. இது அவருடைய பொது வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே அவருடைய ரீல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ரியல் லைஃப்பில் இல்லை. உடனே தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க. ஒருத்தர் அரசியலுக்குன்னு வந்துட்டாருனாலே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசி தான் ஆகும். அது என்னதுன்றதை இப்போ பார்த்துருவோம். தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழ வேஷமா, நான் பாவம் செஞ்சு போட்டா நீ எனக்காக. நான் என்ன பேர் வைப்பம்மா? ஷோபா, எங்க அம்மாவோட பேரு. தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. ஜோஸ் அலுகாஸ் ரீல் லைஃப்ல அவரும் அவர் தாயும் எவ்வளவு புனிதமான அன்போட இருக்காங்க, தாய் பாசத்தோட இருக்காரு. ஆனா ரியல் லைஃப்ல இது கிடையாது. அம்மாவும் பையனும் சேர்ந்து செஞ்ச வேலையை பாருங்களேன். அப்போ அப்போ நினச்சிக்குவேன், நான் மதர் அண்ட் சன் வந்து டூயட் பண்ணது நாங்களாக தான் இருப்போம். மதர் அண்ட் சன் வந்து டூயட் பண்ணது நாங்களாக தான் இருப்போம். ஐட்டம் பாட்டு பாடி வச்சிருக்காங்க. இது எப்படிங்க இவங்க பண்றாங்க? ஒரு தாயும் மகனும் செய்யக்கூடிய செயலா அது? நீ எல்கேஜி, நான் பிஎஸ்சி. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வரிக்கு நடிகர் விஜய் தான் விளக்கம் கொடுக்கணும். இந்த பாட்டு மட்டும் இல்லைங்க, பல ஆபாச பாடல்களை அம்மாவும் பையனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஒரு தாயும் மகனும் சேர்ந்து ஒரு டப்பிங் தியேட்டரில் கொச்சையான வார்த்தையில் ரெண்டு பேரும் மாறி மாறி எப்படி பாடிக்க முடியுது? ஆமாம், இதெல்லாம் இவங்க அப்பா பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்காரு? உன் பேர் என்ன சொன்னேன்? கவரிமான் ராஜா. நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்கி சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. உங்களுக்கு அந்த ஐடியா இருந்திருக்கும்ல? உங்களுக்கு ஒரு 13 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி அவங்க படித்தது வந்து சாரதா வித்யா. காலையில் பாவட தாவணியோட போவாங்க. நான் வந்து அவங்க அதே வீட்டில் ஒரு ரூம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். அங்கே போகிறது, திருப்பி ஸ்கூல் முடிஞ்சு வர்றது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிக்கிட்டேன், ஒரு 5 வருஷம் சின்சியரான ஒரு லவ். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஒரு 13 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, 13 வயசா? எனக்கு ஒரு 13 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 13 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் பாவட தாவணியோட போவாங்க. அந்த வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருப்பேன். அங்கே போகிறது, திருப்பி ஸ்கூல் முடிஞ்சு வர்றது. விஜயுடைய அம்மா 13 வயசில் இருக்கும்போதே அவருக்கு லவ் வந்துருச்சான். ஏங்க, 13 வயசுனா ஒரு சிறுமி 7வது 8வது தாங்க படிப்பாங்க. அந்த சிறுமியை பார்த்து எப்படிங்க இவருக்கு லவ் வந்துச்சு? அதுவும் இவர் அசிஸ்டண்ட்டாக போன இடத்துல அவருடைய பொண்ணே லவ் பண்ணியிருக்கார். எவ்வளோ விசுவாசி பார்த்தீங்களா? அது எப்படி இவருக்கு ஒரு சின்ன பொண்ணு மேலே காதல் வந்துச்சு? இதை வேற இங்கே பெருமையாக பேசிகிட்டு இருக்கார். எனக்கு ஒரு 13 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் பாவட தாவணியோட போவாங்க. விஜயுடைய அம்மா என்னன்னா, ரெண்டு பேரும் டூயட் பாடினதை பெருமையாக பேசுகிறாங்க. இவர் என்னடானா, ரொம்பவே ஒரு சின்ன பொண்ணை, ஸ்கூல் போகிற பொண்ணை லவ் பண்ணி உஷார் பண்ணதை பெருமையாக பேசுகிறார். நல்ல குடும்பம். ஐயா, அவர் சொன்னதை அப்படி எடுத்துக்கூடாதுமா, கொஞ்சம் மாடுலேஷனை மாற்றிப்பாரு. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். இது கரெக்ட் மாடுலேஷன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ காமிச்ச எல்லாமே ஒரு சில சாம்பிள்கள் தான். இதன் மூலமாகவே இவர் எப்படிப்பட்டவர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருமே இந்த ஆரிய திராவிட கட்சிகள் போல தான் செயல்பட போகிறார்.
ஏன்னா இவருக்குமே அரசியலில் வர்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. தகுதின்னு சொன்னதான் நமக்கு ஒன்று ஞாபகம் வருதுங்க. நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்களாம் அரசியலுக்கு வரணுமா, இவர் சொல்றதுலே இதாங்க உண்மை. ஆனால் இது இவருக்கு பொருந்துமா? சேச்சா, இவருக்கெல்லாம் பொருந்தாதுங்க. இவரே இவருடைய படிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். நீங்கள் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் வரைக்கும் படித்தேன், அதுக்கப்புறம் ஏர்லப்பா வந்துட்டேன். பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் வரைக்கும் படித்தேன், அதுக்கப்புறம் ஏர்லப்பா வந்துட்டேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் வரைக்கும் படித்தேன், அதுக்கப்புறம் ஏர்லப்பா வந்துட்டேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? அதனால இவர் சொல்றது இவருக்கே பொருந்தாது. வேற யாருக்கு பொருந்தும்? உயர் திரு பாண்டியனையாவின் தலைமையிலான 5ஆம் தமிழர் சங்கத்துல பட்டய படிப்பு படிச்சு அடுத்த தேர்தலில் நிக்க போற நம்மளுடைய வேட்பாளர்களை தான் சொல்றாரோ? ஏன்னா இங்க எந்த கட்சி வேட்பாளர்களுக்கும் இல்லாத ஒரு தகுதி நம்ம 5ஆம் தமிழர் சங்க வேட்பாளர்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா இங்க அரசியலையே பாடமா படிச்சுட்டு வெளியே வராங்க. உலக வரலாறுல இருந்து உலக அரசியல், உள்ளூர் அரசியல் வரையும் அனைத்தும் தெரிந்த அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. அதனால இவர் நம்மளை தான் சொல்கிறாரு. மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரெண்டு நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்பு லெவலில் கொண்டாந்து விட்டுதே. நீங்கள் தானே ஒரு 7-8 விட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க விட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டுறேன். வரண்டா ஐயா சாமி. தினம் வந்து போடுறியா? இன்னைக்கு போட்ட புட்டு செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா. நாளைக்கு வந்தா குளக்கே சாய்க்கிருவானே. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு.